ஹாலிவுட்டில் மிகவும் முக்கியமான டேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது வந்து கிறிஸ்டோபர் நோலன் தான். கிறிஸ்டோபர் நோலன் எடுத்த முதல் ஷார்ட் ஃபிலிம் தான் டூடில் பக் அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிம். இந்த முதல் ஷார்ட் ஃபிலிமே பார்த்தீங்கன்னா அவருக்கான ஒரு தனி ஃபிலாசபி ஐடியாவை அப்போவே காமிச்சிருப்பார். அதாவது மைண்ட் பெண்டிங், மைண்ட் ப்ளோவிங் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அந்த முதல் ஷார்ட் ஃபிலிம்லேயே இருக்கும். அந்த படத்தோட கதை என்ன கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் வந்து பர்டிகுலராக இதுதான் கதைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தை கொடுக்கும். நம்ம மேலோட்டமாக அந்த கதையை பார்த்தோம்னா அது வந்து ஒரு லூப் பேரடாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த கதையில் பார்த்தீங்கன்னா தனியாக ஒருத்தர் ரூமில் ஏதோ ஒரு பூச்சி மாதிரி இருக்கிற ஏதோ ஒன்று அடிச்சுக்கிட்டு இருப்பான். அது யாருன்னு பார்த்தா அது அவனாக தான் இருக்கும். அது அவனையே வந்து அவன் திருப்பி அடிச்சுக்கிட்டு இருப்பான். அவனோட ஒரு பெரிய ஊர் வந்து அவனே அடிக்கும். இப்படி தொடர்ந்து வந்து லூப் பேரடாக்ஸ் மாதிரி அந்த கதை வந்து மூவ் ஆகும். அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 நிமிஷம்தான். அந்த 2.5 நிமிஷத்துலேயே அவருக்கான கோர் ஐடியாவை, அவருக்கான ஃபிலாசபியை அந்த ஷார்ட் ஃபிலிமில் ரொம்பவும் காமிச்சிருப்பாரு. சில பேருக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா இன்னமும் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் போய் இந்த ஷார்ட் ஃபிலிமை பார்க்கலாம்.